ரெடி. ஓகே फ्रेंड्स, இன்னைக்கு நம்ம என்ன கத்துக்க போறோம் வெச்சீங்களா? ஓகே, ஃப்ளோட்டிங் கிக்கிங். ஓகே, ஃப்ளோட் பண்ணிட்டு எப்படி காலை வந்து கிக் பண்றது, பாடியை மிதக்கிட்டு கிக் பண்றது நம்ம இப்ப கத்துக்க போறோம். ஆனா கிக் பண்ணும்போது என்னென்ன எப்படி ப்ராப்பரா பண்ணணும் நான் வந்து கத்துற போறேன். ஓகே, பாருங்க என்னென்ன வந்து பண்ணணும், என்னென்ன வந்து என்ன சொல்றதுல செய்யக்கூடாது அப்படின்னு கத்துற போற பாருங்க. இப்போ அதே தான், கையை ஸ்ட்ரைட்டா வச்சுக்கிறீங்க, காலை ஸ்ட்ரைட்டா வச்சுக்கோங்க. ஆனா கிக் பண்ணும்போது ஃபீட் வந்து வானத்தை பார்த்த மாதிரி இருக்கணும். ஓகேயா, சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி, வானத்தை பார்த்த மாதிரி தான் இருக்கணும். ஓகேயா, அங்கே வந்து பாதம் வந்து வானத்தை பார்த்த மாதிரி இருக்கணும். தலையை உள்ள வைக்க போறீங்க, கிக் பண்ணும்போது கால் எப்படி மடக்கக்கூடாது. ஆனால் மடக்கினா உங்களுக்கு கால் ஆக்ஷன் ஃபாஸ்ட்டாக தெரியும், ஆனால் மூவிங் சுத்தமாக இருக்காது. இதுவே நீங்கள் காலை ஸ்ட்ரைட்டாக வச்சு ஸ்லோ அப் பண்ணால் கூட மூவிங் ஆக்ஷன் ஸ்லோவாக இருந்தாலும் மூவிங் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கும். எப்படி பண்ணுற பாருங்க. இப்போ நான் காலை வந்து ஸ்ட்ரைட்டாக வச்சு பண்ணுற பாருங்க. இப்படி பண்ணும்போது என்ன ஆகுனா ஆக்ஷன் ஸ்லோவாக இருக்கும், ஆனால் மூவிங் உங்களுக்கு வேகமாக போகும். அது வந்து கடைசியாக காட்டுறேன், அது எப்படின்ட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்போ நீங்கள் காலை ஸ்ட்ரைட்டாச்சு பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் காலை இது வந்து மடக்கி பண்ணிங்கன்னா எப்படி போகுது பாருங்கள். கால் இப்படி பண்ணிங்கன்னா ஆக்ஷன் ஃபாஸ்ட்டாக இருக்கும், ஆனால் மூவிங் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். ஸோ காலை வந்து மடக்கக்கூடாது, அதே போல் சைடில் கால் வந்து போகக்கூடாது. இப்படி இதெல்லாம் ராங்காக பண்ணுறது, இது பண்ணக்கூடாது. இந்த மாதிரிலாம் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது, காலை வந்து நேராக வச்சு பண்ணணும். இப்போ நான் உங்களுக்கு வந்து வித்தியாசத்தை காட்டுறேன். காலை வந்து மடக்கி பண்ணால் நீங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிறீங்க, காலை ஸ்ட்ரைட்டாக வச்சு பண்ணால் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிறீங்கன்ட்டு. அங்கேருந்து நான் இப்போ வந்து வரேன், காலை வந்து ஸ்ட்ரைட்டாக வச்சு வரேன், எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வரோம் பாருங்கள். ஓகேவா, ஆக்ஷன் ஸ்லோவாக இருக்கும் பட் ஆனால் மூவிங் நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்கும். இது காலை வந்து ஸ்ட்ரைட்டாக வச்சு பண்ணால் எப்படி மூவிங் இருக்கு பாருங்கள். இதுவே காலை வந்து மடக்கி பண்ணுறேன், அப்போ எப்படி மூவிங் இருக்கு பாருங்கள். ஆக்ஷன் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும், ஆனால் மூவிங்கு சுத்தமாக இருக்காது பாருங்கள். ஸோ டிஃப்ரெண்ட் தெரிஞ்சுதா, காலை ஸ்ட்ரைட்டாக வச்சு பண்ணால் என்ன யூஸ்ஃபுல், காலை வந்து பெண்ட் பண்ணால் அது யூஸ்ஃபுல்லாக இல்லைன்ட்டு. காலை வந்து பெண்ட் பண்ணிங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இல்லை, காலை ஸ்ட்ரைட்டாக வச்சு பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஸ்லோவாக பண்ணுங்கள். எடுத்தோடனே ஃபாஸ்ட்டாக பண்ண நினச்சிங்கன்னா கால் பெண்ட் ஆகும். அதே போல் வந்து நீங்கள் கிக் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது காலை வரைக்கும் தைஸ்லேருந்து உங்கள் கிக் ஸ்டார்ட் ஆகணும், இல்லை ஹிப்லேருந்து ஸ்டார்ட் ஆகணும், ஹிப்லேருந்து தான் உங்களுக்கு ஆக்ஷன் இருக்கணும். நீலேருந்து ஆக்ஷன் கொடுத்தீங்கன்னா நீ பெண்ட் ஆகும். எல்லாருமே செய்கிறது தப்பு என்னென்னா, நீலேருந்து இதை பாருங்க இப்படி பண்ணுவாங்க, நீலேருந்து ஆக்ஷன் கொடுப்பாங்க. ஸோ நீலேருந்து நீங்கள் ஆக்ஷன் கொடுத்தீங்கன்னா நீ பெண்ட் ஆகும், ஃபாஸ்ட் கிடைக்காது, மூவிங்கும் ஸ்லோவாக இருக்கும், ஆக்ஷன் மட்டும்தான் வந்து வேகமாக இருக்கும். அதே போல் நீங்கள் வந்து தைஸ்லேருந்து தான் கொடுக்கணும், கிக்கிங் ஸ்டார்ட் பண்ணுறது வந்து தைஸ்லேருந்து தான் பண்ணணும். ஆக்ஷன் வந்து தைஸ்லேருந்து வரும்போது கால் வந்து ஸ்ட்ரைட்டாகிடும், நீ வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கணும்னா ஆக்ஷன் வந்து தைஸ்லேருந்து கொடுங்க. ஓகே, நீலேருந்து கொடுத்தீங்கன்னா நீ நல்லா பெண்ட் ஆகும். ஓகேவா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப தேங்க்யூ, பாய்.